வணக்கம், நான் உங்க கிரி. ஹைட்ரா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி ஆள்னு போட்டுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீச் ஆன இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரீச்சாக ஓப்பன் பண்ணி இன்றைக்கு தான் வரோம். நாம வரணும்னு பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷமாக பிளான் பண்ணிங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட பிளான் பண்ணி கடைசியாக 3 பேர் தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச்சாக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்கின்றத பார்த்துலாம் வாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்க வந்தோடனே இந்த கேட்டை பார்த்தாலே தெரியுங்க, அவ்வளோ பெரிய கேட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி அண்ணா ஒரு ஆள் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் தான் உள்ளே வரோம் அப்படின்ற ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வெஹிக்கிளில் வந்துருந்தீங்கன்னா உங்களை வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க் பண்ணலாம். நம்ம வந்ததோ அங்கே இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பொடி நடையில் தான் வந்தோம். பொடி நடையில் தான் வந்துட்டீங்க. கூலிங் கிளாஸ் அதெல்லாம் போட்டு சீன் போட்டிருக்கோம். அப்படியே வாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் எந்த வெஹிக்கிளுமே இல்லைங்க. அதில் ஒரே ஒரு காரம் இருக்குது. அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலைப்பாடுறதுக்கு ஒரு ரீச் ஆன ஒரு போட் போட்டி இருக்குதுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஏறி படுத்துடலாம். ஆனால் இங்கே நினைக்கிற மாதிரி இல்லைங்க. அடிக்கிற வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொளுத்திட்டு இருக்குது. இங்கே இருக்கிற அந்த நிலமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணல் மண்டாக இருக்குது. அதால் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனில் இருந்து படுற ஒளி வந்து இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி சும்மா முகம் எல்லாம் அப்படியே கொதிச்சுட்டு இருக்குது. இங்கே கண்ணாடி இல்லாமல் வரவே இல்லாத அவ்வளோது வகையாக இருக்குது. இங்கே இப்படி இந்த கொஞ்சம் இடத்துக்கு தாங்க நிறைய தென்னை மர மதலெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியிலேருந்து ஃபோட்டோ எடுக்க வேறு லெவலில் இருக்குதுங்க. மற்ற உள்ளுக்க அந்த விளையாட்டாதலுக்கெல்லாம் தனித்தனியாக காசு சார் ஒரு மாட்டு வண்டியில ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் மாடு இல்லைங்க. ஃபுல்லாக சீமெந்தெலாம் செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடையை ஒன்று ஒரு அக்காட்டை பிடுங்கிட்டாங்க. இந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தாங்க முடியல. அது வந்து பார்த்தீங்கன்னா குடையை ஒன்று பிடுங்கியாச்சு. இந்த குடையை தாங்க இனிமேல் நாம கேர்ள்ஸ் மாதிரி இப்படியே பிடிச்சிக்கொண்டு வெளிக்கிட போகிறோம். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. இல வச்சு இலங்கை மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆண்ட் ஒரு போட்டும் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டை காட்டில் உள்ள மரக்கட்டையே வச்சே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குதுல்ல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்க போகலாம். வாங்க. அப்படியே இதால் வரதாங்க சும்மா குழு குழுன்னு வேறு லெவலில் காத்தடிச்சுட்டு இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதை ஸ்விமிங் பூலுக்கு தாங்க போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூலுமே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக வேறு லெவலில் இருக்குது. லெட்ஸ் கோ. அப்படியே எங்கால வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் என்ட்ரன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இல்லை. அப்படியே இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நங்கூரம் என்று சொல்லுவாங்க. அதை சும்மா கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இங்கால தாங்க ஸ்விமிங் பூல். வாவ் மாப்பிள்ள, நாமளும் போட் எடுத்துட்டு போயிருவோமா? இதில் வெளிக்கிடுவோமா? அங்கே அந்த ஐயா நீந்த இல்லாமல் நீந்திட்டு இருக்க, நாம அவனை ஹெல்ப் பண்ணலாமா? நல்லா இருக்குதுல்ல. அப்படி எங்களை வந்து இது இலங்கை நினைக்கிறேன். இலங்கைய வந்து ஃபுல்லாவே செஞ்சு வச்சிருக்காங்க. இது அம்புவா மலையில எல்லாம் பண்ணிருக்காங்க. இல்ல போட் எடுத்துட்டு போய் ஏறலாமா? இல்லையே அத தாமர கோபுரத்தை கூட விட்டு வைக்காம பண்ணிருக்காங்க மாப்பிள்ள. அந்த அதுதானே அந்த டூரிஸ்ட்டுக்கு அந்த முக்கியமான டூரிஸ்ட் இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அங்காளக்குட்டி காட்டு கந்தசாமி கோயில், அங்கே நல்லூர் கோயில். அந்த என்ன நெடுந்தீவில் அந்த என்ன புறா கூடும் அது. ஓகே, இது என்னன்னு தெரியுமா? திருக்கேதீச்சரம், திருக்கோணேச்சரம், திருக்கேதீச்சரம் கோயில். அது மடு. மடு கோயில், இது திருக்கேதீச்சரம் கோயில். பா நல்லா தான் பண்ணிருக்கேன். ஆனால் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த விவசாயம் செய்கிற மாதிரி, காவடி ஆடுற மாதிரி, அந்த தமிழக பண்பாடை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கால அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த என்ன சிலை தானே? சிலை மாதிரியா இல்லாட்டி பெயிண்டிங்கா? இல்லை ஃபுல்லாக சீமேந்தால அந்த செதுக்கி போட்டு ஃபுல்லாக சிலை மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் அந்த போட்டெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2009 யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு இது தட்டி வேன் சொல்லுவாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளுச்சிலேருந்து வவுனியாக இல்லாட்டி ஜாழ்ப்பாணத்துக்கெல்லாம் இந்த தட்டி வேனில் தான் போவாங்க. அந்த பஸ்ஸுகள் லொரியல் இல்லாத காலத்தில் இந்த தட்டி வேன் ஒரு குட்டி வேன் உண்டு, அதில் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஜாழ்ப்பாணம் நாங்கள்லாம் போகிறதுனா அந்த வேனில் ஒரு பெரிய ஒரு கயிறு ஒன்று இருக்கும், அதை பிடிச்சிக்கொண்டு டங்கு டங்கு டங்குன்னு நடந்து போக வேண்டியதான். போய் இதை நடந்து போகலாமா? நல்லா இருக்குதுல்ல. ஆனா இதுக்கு மீனெல்லாம் இல்ல, மீன் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க குட்டி. அப்படி அந்த நல்லூர் கோயிலை காட்ட, நல்லூர் கோயில் நல்லா தான் பண்ணி வச்சிருக்காங்க. பைட்ரா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட் சவாரி எடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போகிறதுக்கு 100 ரூபா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்
பாத்தி போடா இப்படியே இருந்துட்டு வலிக்க வேண்டியதாங்க மாப்பிள்ள அந்த துடுப்பர் கடுத்தான் அண்ணாச்சி அண்ணா விட்டு போகுதுண்ணா மாப்பிள்ள வலியுங்க அவர் இனி இப்போ இனித்தான் போவார் அடுத்தவன் போ வலிக்கிடு போ மாப்பிள்ள போற ஸ்பீட் காணாது மாப்பிள்ள குட்டி இதால 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 இங்காலி பக்கம் மட்டும் அடி குடிக்க போ அண்ணா இவன் அண்ணா லைசன்ஸ் இல்லாம வந்துட்டான் அண்ணா ரிவர்ஸ் கியர் போடுண்ணா அண்ணா கொஞ்சம் மெதுவா வாங்க ஆக்சிடென்ட் ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ரீச்சால உள்ள தொங்கு பாலத்துல தாங்க வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொங்கு பாலத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்டேஷன் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆத்தலுக்கு ஏறி இருந்து இதுல ஒரு டீயோ இல்லாட்டி ஒரு சோடாவோ ஒன்று வச்சு அடிச்சா வேறு லெவல் இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் இதுல தான் இப்போ ஆத்தல எடுத்துட்டு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்கள் எல்லாருமே போயிட்டாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க வழிகிட்டோம் ஏன்னு பாத்தீங்கன்னா இது தொங்கு பாலம் இதுல இருக்கிறோம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா காத்தடிக்கிறதால அந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் வாங்க எல்லாம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் வீடியோ எடுக்க சரியில்லைன்ற ஒரே ஒரு காரணத்தினால எல்லாரும் போனா அப்புறம் வீடியோ எடுக்கும் அப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா இதால தாங்க அப்படியே போறது இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்கிங் ஸ்டேஷன் 1 அப்படி எங்கால வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இருக்கு நம்ம நண்பன் வந்து பாத்தீங்கன்னா அதுல இப்ப காத்த நல்லா உள்வாங்கிட்டு இருக்காப்ல அடிக்கிற காத்து இவ்வளவு நேரம் வெயில்ல அவிஞ்சு வந்து இதுல இப்ப காய போட்டிருக்குது அப்படி இதால வந்தீங்கன்னா இதாங்க தொங்கு பாலம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணுது இந்த தொங்கு பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேர் தாங்க வரலாம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லோட் கூட வந்துச்சுன்னா இந்த தொங்கு பாலம் வறந்து விழுந்துடும் கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டிருக்க கட்டை எல்லாமே அந்த பணம் குத்தி இருக்குதானே அதுலதான் வந்து போட்டிருக்காங்க சூப்பரா இருக்குது அப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்கால இன்னொரு இடங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிருக்கீங்க அடுத்த இடத்த இருக்கலாம் சூப்பராக இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக பனை மரத்தில் தான் பிட் பண்ணியிருக்காங்க இந்த பனை மரத்தில் சப்போர்ட் பண்ணி தான் அம்மா இந்த பனை மரத்தில் சப்போர்ட் பண்ணி தான் ஃபுல்லாகவே இந்த ஃபிட்டிங் எல்லாம் இருக்குது நல்லா ஜம்ப் பண்ணாமே நல்லா இருக்குதுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எங்கேயால போயிடலாம் அப்படி அந்த சைடால ஏறினா அப்படி இங்கால இன்னொரு இடமுமே இருக்குது அப்படி இங்கால போயிட்டு இறங்கிடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 மேலே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாம்போல எல்லாம் கொலை விட்டுருக்காங்க முதல்ல வந்து கரண்ட் இல்லாத டைமில் விளக்கு கொளுத்துற லாம்பு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாம்புக்குள்ளேயுமே பல்பு தாங்க போட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனை மரத்துலேயே வந்து விழுந்த பனங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு இருக்கும் ஒரு சைடை வந்து பார்த்தீங்கன்னா அணில் குறைச்சி தின்னுட்டான் ஆனால் இன்னும் டெண்டு கண் இருக்கும் அந்த டெண்டுக்குள்ளே நுங்கி இருக்குங்க முடிஞ்ச அங்கால போய் வெட்டி சாப்பிடலாம் ஆனால் இங்கே கத்தியெல்லாம் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அடுத்த இடத்துக்கு வலிக்கிறது வண்டியதாங்க மாப்பிள்ள போமா ஹைட்ரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகல குதிரை லயத்தில் நிற்கிறோம் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா டெண்டு குதிரை நிற்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அது குதிரைக்குன்னு சாப்பாடு வைக்கல ஆனால் நல்லா நிக்குது டாய் என்ன ஓடிட்டான் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா குதிரையின சித்தப்பாம்பாக கழுத நிக்கிறான் எங்கடா இனந்தான் டேய் வா கழுத தானே இந்த பின்காலால் அடிக்கிறேன்னு சொல்றாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள டேய் என்னடா உங்களுக்கு நடக்குது ஹைட்ரா இப்படியே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த செஸ் போர்டில் எல்லாம் நாங்கள் செஸ் கேம் விளையாண்டுருப்போம் தானே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராஜா ராணி எல்லாமே எந்த பெருசில் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரப்பர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே பண்ண வர மாட்டே மாப்பிள்ள ராணி எந்த பெருசாக இருக்கா ராணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருசுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தூக்கிட்டு போய் அவுட்டு ஆமாம் உள்ளுக்க மண் போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் ஆடாமல் இருக்கு ஆத்தெல்லாம் இருக்கு மாப்பிள்ள ஃபுல்லாக அடுக்கி போட்டு விளையாடுவோமா ஃபுல்லாக இருக்குமா ஃபுல்லாக ஆத்தெல்லாம் இருக்கு இது குதிரை இங்கே வரணும் மாப்பிள்ள இது கருப்பு குதிரை இங்கால ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஸ் பெரிய சைஸ் செஸ் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்க முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட ஆரம்பிக்க வேண்டியதாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக தான் ப்ளே பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே விளையாட தெரியல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணியை தூக்கிடலாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனி திருப்பி இந்த ராணியும் தூக்கிடலாம் வெளியே ராணி மேலே எல்லாம் உள்ளுக்கே இருக்கு சரியில்லை ஹைட்ரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆவோட லவ்வர்ஸ் பார்க்குக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹார்டின் ஷேப்பில் வந்து ஒரு ஊஞ்சல் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்பலாக வந்தீங்கன்னா வேறு லெவலுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கை வேறு அடிபட்டுருக்கு அதோட வந்து சிங்கிளாக இருந்து ஊஞ்சல் ஆடிடலாம் நல்லா இருக்குது அவன்
வா மாப்ள வா 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 உனக்கு இல்ல அதே நேரம் சிங்கிள் சாபம் நம்ம பசங்க மட்டும்தான் அடையணும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானை தட்டி ஆல் போடுங்க. See you guys, tata, bye.